வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பூவை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அர்ச்சனைக்கு, பூஜைக்கு, அதை வீட்டு பூஜைக்கு ரொம்ப உகந்தமான பூ அது. அதை தங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு தங்க புஷ்பம்னு கூட சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு பூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னா, யாசகர்கள் இருக்காங்க இல்லையா, யாசகர்கள்னால் அந்த பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம நிறைய உதவிகள்லாம் செய்ய சொல்லி, நிறைய பிஸ்கெட்டோ இல்லைன்னா சாப்பாடுகளை வாங்கி கொடுக்க சொல்லி நிறைய சொல்லியிருக்கேன். அது சந்தர்ப்பத்தில் அது மாதிரி செய்யலைனாலும் பரவாயில்ல, அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. சில பேர்லாம் அவங்கள திட்டுவாங்க, கடுமையாக பேசுவாங்க, அந்த மாதிரி பேசக்கூடாது. நம்மளால் உதவி செய்ய முடியலன்னா நம்ம சத்தப்படாமல் நம்ம வேலையை பார்த்துக்கலாம், தவிர அவங்கள சங்கடப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவுக்கு போகலாம். அதாவது பூஜைகளில் நிறைய ரகமான பூஜைகள் இருக்குது. நம்ம வீட்டு பூஜை, நம்ம கோயிலில் போனால் இப்படித்தான் சாமி கும்பிடணும், இப்படி தான் அர்ச்சனைலாம் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அங்கே கோயிலில் வாத்தியார்கள் இருப்பாங்க, அந்த குருக்கள் இருப்பாங்க, அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அர்ச்சனை பண்ணுவாங்க, இப்படி தான் முறை. வீட்டு பூஜைக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது, நாம் இஷ்டப்படி வீட்டில் சாமி கும்பிடலாம், எந்த மாதிரி வேணாலும் கும்பிடலாம், எப்போ வேணாலும் கும்பிடலான்லாம் இருக்குது. அந்த வீட்டு பூஜையில் புஷ்பங்களை பயன்படுத்தி, புஷ்பம்னா பூக்களை பயன்படுத்தி கும்பிட்றது ஒரு ரகம். அதில் ரொம்ப விசேஷமாக நான் பூக்களில் நான் நிறைய பேசியிருக்கேன். இப்போ என்ன பேச போகிறேன்னா, அரளிப்பூ, மஞ்சள் அரளிப்பூன்னு பேர். அது தங்க புஷ்பம்னு சொல்லுவாங்க, அதாவது தங்க அரளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மலருக்கு நல்ல மஞ்சள் கலராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வெயிலோட ஷேடோவில் பாருங்கள், அது கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கும், ஒரு தங்க மாதிரி மினுக்கும் அந்த பூ. அந்த பூவை வச்சுக்கிட்டு நாம் வீட்டில் வீட்டு பூஜை செய்கிறது சிறப்பு. ஆனால் அந்த மரங்களை வந்து அதிகமாக வீட்டுங்களில் வளர்க்குறதில்ல. ஏன் அப்படின்னா, அதோடைய விதை வந்து பசங்களுக்கு அது தொட்டால் அந்த பால் வர்றது, அதுலேருந்து வரக்கூடியது ஏதாவது பாதிச்சிரும், உடம்பை பாதிச்சிரும்ன்றதுனால நிறைய பேர் வளர்க்குறதில்ல. ஆனால் அப்படிலாம் கிடையாது, கிடையாதுன்னா அப்படி அது அந்த நடக்கிற சம்பவம் உண்மை தான், அது அது நமக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியதான் அந்த விதைன்னா கூட, அது அதிகமாக அப்படி யோசிக்க தேவையில்லை. அந்த புஷ்பம் நாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம், அந்த மரத்தை வீட்டில் வளர்க்கலாம், வளர்க்குறது நல்லது. எதுக்காக அந்த மரத்தை வீட்டுக்கு வளர்க்கக்கூடாது, அதாவது மஞ்சள் புஷ்பு அரளி, அந்த அரளி செடியை வந்து ஏன் வளர்க்கக்கூடாதுன்னாங்கன்னா, வேறு காரணங்கள் கிடையாது. அதோடைய பால், அந்த விதையோடைய பால் நம்ம உடம்புல போட்டது இல்லைனா அது கொஞ்சம் பாய்சன் தன்மைன்னு சொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதுனால தானே தவிர, பூஜைகளுக்கு உகந்தது. நிறைய ஆலயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மரம் வந்து ஆலயத்திலே இருக்கும். அந்த விதை இருக்குது பாருங்கள், அதாவது அந்த மரத்தோடைய கொட்டை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அது திருஷ்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறந்தது. அந்த காலத்துலலாம் வந்து அந்த மரத்தை வீட்டை சுற்றி தோட்டத்தில் வளர்த்துருப்பாங்க, பூவுக்கு பூவும் ஆச்சு சுவாமி பூஜைக்கு, அந்த விதையை எடுத்து திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அப்படி திருஷ்டி சுற்றி போடும்போது அது எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் அது வந்து விலகிடும், அவ்வளோ வந்து ஒரு சக்தி வாய்ந்தது தான் அந்த மரமும் சரி அந்த விதையும் சரி. அது காலப்போக்கில் அந்த விதைகள் அந்த இதெல்லாம் வேறு சில பயன்பாடு பண்ணி சங்கடமாக ஆயிடுதுன்றதுனால தான் அதை மாற்றினாங்களே தவிர, ஆனால் அந்த புஷ்பம் அவ்வளவு முக்கியமான புஷ்பம், அரளி புஷ்பம்னு சொல்கிறது. அதை வச்சு எந்த மாதிரி பூஜை, அதாவது அந்த புஷ்பத்தை வச்சு மாலை வேளையில், அதாவது சாயந்தர வேளைகளில் பூஜைகள் செய்கிறது சிறப்பாக இருக்கும். அது அவ்வளோ விசேஷம், வீட்டு பூஜை அப்படின்றதில் அது பொருத்தமாக இருக்கும். அந்த பூவை என்ன பண்ணணும்னா, நீங்கள் கட்டக்கூடாது. அந்த புஷ்பம் கிடைச்சிது அப்படின்னா, இப்போ கூட வந்து நமக்கு வந்து பூ மார்க்கெட்டில் அரளி பூன்னு கிடைக்குது பாருங்கள், இந்த ரோஸ் கலரு, அப்புறம் வந்து இன்னும் ஒரு சிகப்பு கலரு, அது மாதிரிலாம் கிடைக்கும். அது மாதிரி இல்லாமல் இது நீளமாக இருக்கும், இந்த அரளிப்பூ வந்து நீளமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு புனல் மாதிரி, கொழா மாதிரி கொஞ்சம் நீட்டாக வந்து இப்படி விரிஞ்சிருக்கும், நாதஸ்வரம் மாதிரியே சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கான, இவ்வளோதான் ஒரு ஒரு விரல் சைஸ் இருக்கும். அந்த புஷ்பத்தை ஒன்றோட ஒன்று கட்டக்கூடாது, அந்த புஷ்பத்தை அர்ச்சனையாக பண்ணலாம், அடுக்கி வச்சு பூஜை செய்யலாம். எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏழு புஷ்பம், ஒரு சுவாமிக்கு நேராக ஏழு புஷ்பத்தை நம்ம பார்க்க அடுக்கி வச்சு அந்த பூஜையை செய்கிறது சிறப்பு. சாமி படத்துக்கு வைக்கலாம், நம்ம அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். அப்பேற்பட்ட ஒரு புஷ்பம் தான் அது தங்க புஷ்பம்னு சொல்லுவாங்க. இதை வச்சு மாலை வேலை பூஜை செய்யுங்க, நல்ல நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுற சக்தி அந்த புஷ்பத்துக்கு உண்டு. அந்த மரத்தை வளர்க்குறதுனாலையும் நல்லது. பொதுவாக வந்து எல்லா மரங்களும் நமக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு மரங்கள் தான், அந்த மரமும் நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கும். ஏன்னா நிறைய ஆலயங்கள்லேயும் சரி தோட்டங்கள்லேயும் சரி அந்த மரம் வளர்க்குறது அப்போது இருந்தே உள்ளது தான். நிறைய வீட்டுங்களில் கூட வளர்த்த ஒரு, நான் சொல்கிறது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அந்த மரம் நிறைய வீட்டுங்க வாசலில் இருந்திருக்கும் பாருங்கள், வாசலை வளர்ப்பாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அது. அந்த மாதிரி நாமளும் வளர்க்கலாம், அல்லது அந்த பூ கிடச்சா அந்த பூவை வச்சு நாம் பிரார்த்தனை பூஜை, அதாவது வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை வேண்டி வீட்டில் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பூ அதை கொடுக்கும். குறிப்பாக ஐஸ்வர்ய சம்பந்தமான விஷயங்களுக்கு அந்த பூவை பயன்படுத்தலாம், மங்களகரமான விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த புஷ்பமே கலரே அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், மங்களகரமான விஷயம், ஐஸ்வர்யமான விஷயங்கள் ரெண்டுத்துக்குமே
அதை நம்ம இந்த காரியம் நடக்கணும், வீட்டில் கல்யாணம் நடக்கணும், காட்சி நடக்கணும், ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு மஞ்சள் நடக்கணும், இது மாதிரி ஏதோ ஒரு சுப காரியங்களுக்கெல்லாம் நல்லா அதை வச்சு வேண்டும் போது நமக்கு அந்த புஷ்பத்துக்கு பலன் கொடுக்கறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஷ்பத்தை பயன்படுத்தலாம். ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கேயாவது கிடைச்சா கூட கொண்டாந்து நீங்கள் பயன்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.